ஹை வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் விசில் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜுக்கான ஃபீஸ் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்றத எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ரெண்டு மூணு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எக்ஸாம்பிளாக சாம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே வியூவர்ஸ், ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் எவ்வளவு அப்படின்ட்டு தான். எவ்ரி இயர் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே, ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே மேக்ஸிமம் இந்த ஃபீஸ் தான் வாங்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது லாஸ்ட் இயருக்கானது. இந்த இயருக்கான கன்ஃபார்ம்டு ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்இஏ புக்லெட்டில் கண்டிப்பாக இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இதே தான், இந்த ஃபீஸே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயருக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், பிஇ, பிடெக், பிஆர்க், அதாவது யூஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1, கேட்டகரி 2 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 1 அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மேனேஜ்மெண்ட் கோட்டா, கேட்டகரி 2 அப்படின்றது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவுன்சிலிங் மூலிமா ஜாயின் பண்ணாமல் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேட்டகரி 1 கவர்மெண்ட் கோட்டாவில் அக்ரிகேட்டட் கோர்சஸ்க்கு 55,000 பெர் ஆனம், ஸோ வருஷத்துக்கு 55,000 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்றாங்க. இதை விட கம்மியாக இருக்கலாம், பட் அதிகபட்சம் 55,000 தான் வாங்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் 50 or 55,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 85 or 87,000 ஆகும் பெர் ஆனம். இதுதான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண மேக்ஸிமம் அமௌண்ட். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது நாமக்கல் பேஸ்டு ஒரு ஃபேமஸான ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாமக்கல் பேஸ்டு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், விமன் காலேஜ். ஸோ அந்த காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜிக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் மேக்ஸிமம் 55,000. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில். அண்ட் 85,000 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 85,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஸோ இந்த மாதிரி தான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் கன்ஃபார்மான ஃபீஸ், அந்த காலேஜோட கன்ஃபார்மான ஃபீஸ். நாமக்கல்ல இருக்கிற ஃபேமஸான ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் விமன், அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த ஃபீஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ். அதை தாண்டி அவங்க எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் வாங்கலை, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தான் இது. ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படின்றப்ப 55,000, அதே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்றப்ப 85,000 பெர் ஆனம் வாங்குறாங்க. பிஇ, சிஎஸ்சி, IEEE, ஐடி இந்த மாதிரி கோர்சஸ்க்கு 55,000 கவர்மெண்ட் கோட்டாவில், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 85,000. இதே மெடிக்கல் இன்ஜினியரிங், சிடி இந்த மாதிரி கோர்சஸ்க்கு 50,000 கவர்மெண்ட் கோட்டாவில், 85,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 70,000 வாங்குறாங்க பெர் ஆனம் எந்த கோர்ஸுக்கு அப்படின்னா பிஇ, IEEE அண்ட் இசிஇக்கு. அண்ட் நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஃபீஸ் எல்லாமே எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு அட்டானமஸ் காலேஜ். சேம் அதே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் நான் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 கவர்மெண்ட் கோட்டாலையும் ஒரு 20-25,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டானமஸ் காலேஜ் அப்படின்றப்ப இந்த ஃபீஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் நான் அட்டானமஸ் காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் ஃபீஸ் குறையும். அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட நான் அட்டானமஸ் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப கவர்மெண்ட் கோட்டாவில் 50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 60,000 கலெக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர அட்மிஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்ட்டு இதெல்லாமே சேர்த்து ஒரு 10,000 கிட்ட ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, இதுவும் நாமக்கல்ல இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஃபேமஸான ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் தான், கோயட் காலேஜ். அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு எல்லா கோர்ஸுமே மேக்ஸிமம் எல்லா கோர்ஸுக்குமே சேம் ஃபீஸ் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன கோர்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். அண்ட் அந்த கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறப்ப டேர்ம் 1க்கு 37,500, அதே மாதிரி டேர்ம் 2க்கு 37,500 அப்படின்ட்டு பெர் ஆனம் 75,000 கலெக்ட் பண்ணுறாங்க. இதே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா
பர் டேர்ம் 42,500 அப்படின்ட்டு 85,000 கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு பெர் ஆனம் 75,000 இதே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா 85,000 கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல்ல இருக்கிற ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், கோயட் காலேஜ். அந்த காலேஜோட ஃபீஸை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். சேம் அதே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட இன்னொரு காலேஜ் இருக்குது, அதுதான் இங்கே 2 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு காலேஜ், அந்த காலேஜோட கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக பெர் ஆனம்க்கு 70,000 அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80,000 அப்படின்ட்டு டிஃபர் ஆகுது. அதுவும் இந்த காலேஜில் இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் சிஎஸ்சி அண்ட் அக்ரிகல்ச்சர். இதே இசிஇ, ட்ரிபிள்இ இந்த கோர்ஸுக்கு இன்னமும் ஃபீஸ் கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கு தனித்தனி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட இன்னொரு காலேஜ். ஸோ இப்படி ஒவ்வொரு காலேஜுக்குமே ஒவ்வொரு ஃபீஸ் வச்சுருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போயிட்டு கேட்டிங்க அப்படின்னா தான் தெரியும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபீஸ் மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், இந்த மாதிரி நிறையா ஃபீஸ் அமௌண்ட் வாங்குவாங்க. அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அரவுண்ட் 10,000 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது சேம் அதே காலேஜோட ஹாஸ்டல் ஃபீஸ். ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஹாஸ்டல் ஃபீஸும் கேட்டிருந்தாங்க கமெண்டில். ஸோ இந்த காலேஜுக்கான ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி அப்படின்றப்ப 20,000, அதாவது இந்த 20,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் ரெண்ட். அண்ட் இந்த ரூம் ரெண்ட் 20,000 ஆனம்க்கு பெர் ஆனம். அடுத்ததாக டெபாசிட் 2,500, அதுக்கப்புறமா அட்மிஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் 1,250, இந்த மாதிரி இந்த ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மெஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000 பெர் செமஸ்டர். ஸோ இந்த ஃபீஸ் 15,000, 15,000 அப்படின்றது பெர் செமஸ்டர். பட் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் ஆனம். ஸோ டோட்டலாக நம்ம பெர் ஆனம் கால்குலேட் பண்ணுறப்ப இதெல்லாமே சேர்த்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்ட்டு பார்க்குறப்ப அரவுண்ட் 60,000 வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. 55,000 to 60,000 ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். இதே கேர்ள்ஸ் அப்படின்றப்ப ஸ்லைட்லி ரூம் ரெண்ட் டிஃபர் ஆகுது, மீதி எல்லாமே சேம் அதே ஃபீஸ் தான். இந்த ரூம் ரெண்டில் மட்டும் 1,000 rupees எக்ஸ்ட்ராவாக வாங்குறாங்க அந்த காலேஜில். ஓகே வியூவர்ஸ், அடுத்ததாக ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது சேலம் பேஸ்டு ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், சேலத்தில் இருக்கிற ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் 1,25,000, இதே மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்ப மோர் தென் 1,50,000 கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபீஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்டு ஆன் கோர்ஸ், என்ன கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். பட் ஆவரேஜாக பார்க்குறப்ப கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,25,000, அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸ் 1,00,000, மோர் தென் 1,50,000. ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது ஒரு கிளியர் ஐடியாவை கொடுக்கும், ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்ட்டு. சேம் இதே மாதிரி தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸை விட அதிகமாக தான் வாங்குவாங்களே தவிர கம்மியாக வாங்குறதுக்கான சான்சஸ் இல்லை. அண்ட் எந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அந்த காலேஜ் ரூரலில் இருக்கா இல்லை அர்பனில் இருக்கா அப்படின்றத பொறுத்து இந்த ஃபீஸ் எல்லாமே இன்னமும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.